கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் மேஷ ராசியில் 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் வந்து சூரிய பகவான், சிம்மத்தில் வந்து சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்க, இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் வந்து புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது கன்னியாராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியாராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா, சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு போகிறார். இதன் பிரகாரம் வந்து சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே வந்து சுக்கர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் வக்கரகதி அடைஞ்சு போகிறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் பிறந்த 2வது நாளே வந்து செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போகிறார். கன்னிராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னிராசியில வந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும் கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜைகள் இதை வந்து முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தேன்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள் அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் வந்து உங்களுக்கு வந்து நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும் இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாகத்துக்கு பூஜை பண்ணுறது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது வந்து ஜோதிடர்கள். சரி, இந்த வாரம் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா, தனுசு மகரம் கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா காலத்தால 6:30 வந்து தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு மகரம் கும்பராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற போல உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுத்த இல்லையானால் டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். கும்பம் அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலேயே இருக்கார், வக்கரகதி அடைஞ்சிருக்கார், ஜென்ம சனியில் இருக்கார், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து போட்டு செய்யக்கூடிய அளவில் இருப்பீங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த வெளி ஊர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ திடீர்னு வெளியூருக்கு போவாங்க, பண வரவு அபரிமிதமாக இருக்கும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த வாரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்றவர் 7ஆம் அதிபதி 7க்கு 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கே வர்றார். அதனால் வந்து உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்கள் கணவன் மூலியமாக அதாவது மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து வந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அதாவது வேலை சேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா
அதாவது 12 அதிபதியும் ராசி அதிபதியும் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதி 7 இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால திடீர் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பார்ட்னர்கள் மூலியமாக அதீதமான பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல வந்து சுக்கர பகவான் போகிறார். அதாவது 4 அதிபதி மற்றும் 9 அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து 6 இடத்துல மறைகிறார். அதனால் வந்து சில நேரத்தில் வந்து வேலைகள் வந்து முடியும்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சுக்கர பகவான் 6 இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 14 தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய, அதாவது 6 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 16 மத்தியானத்திலிருந்து 19 வரலும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கு. சமசப்தமத்தில் சந்திர பகவான் 6 அதிபதி 7 அதிபதி 8 அதிபதி இவா 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு புகழ் அந்த அங்கீகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்னா அவரும் என்ன 5 அதிபதியும் வந்து 7 இடத்துல இருக்கார். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கர பகவான் இப்போ 6 போகிறார். இருந்தாலும் முதல்ல 5 இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது 7 இருக்கும் பொழுது 5-7 சம்மந்தப்படுறது சுக்கர பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் காதலில் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 19 தேதியிலேருந்து 21 தேதி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தள்ளி போடுறது நல்லது. இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிற 3 அதிபதி 8 இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் போகும். அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாக நிலத்துக்கு லிட்டிகேஷன்ஸ் இருக்கிறவர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு கணக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்து லிட்டிகேஷன்ஸ் வரும், அது வந்து கோர்ட்டில் போய் பிரச்சனைகளை அதிகமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் 8 இடத்துல போய் இருக்க சமசப்தமத்தில் வந்து 8 அதிபதி இருக்கிறதுனாலையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரக்கூடிய கோர்ட்டுன் வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதை தவிர வந்து சரி பகவானுக்கு எழுவழக்கு போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். பொதுவாக இந்த வாரம் 14/8 to 20/8 வரலும் உண்டான வாரம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக கும்பராசிக்கு அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.